ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜோ சிஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் ரொம்பவே ஈஸியாகவும் அதே நேரத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் உருளைக்கிழங்குலாம் எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இதப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணியெலாம் சேர்த்துடுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சின்ன சின்னதாக வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க எங்களோட ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் ரொம்பவே ஃபேவரட் ஆனது. எப்பயுமே நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து அம்மா கொடுக்குறது வந்து இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாதம், இல்லைன்னா தக்காளி தொக்கு மாதிரி அம்மா வச்சு கொடுப்பாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிவிடுவோம். தண்ணியில் ஆட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணி அப்படியே வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து கலர் வந்து மாறிடும். அதுக்காக நான் தண்ணியில் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ தண்ணியிலேருந்து எல்லா உருளைக்கிழங்கையும் கழுவிட்டு திரும்பி இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே 1 to 1.5 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம இப்போ ஒருவேளை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம்னு சொல்லி ஊற வச்சோன்னா உருளைக்கிழங்குலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இப்போ நான் கடாயில் ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இப்போ இது கூடவே சேர்த்துடுவோம். இப்போ பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து பூண்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதில் பெப்பர் பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு எண்ணெயில். இப்போ எல்லா மசாலாலையுமே அந்த ஆயில் வந்து ஓரளவுக்கு கோட் ஆகிற மாதிரி எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வைங்க. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை பதத்துக்கு மேலே நல்லாவே வெந்துடும். ரொம்ப அது மாதிரி உருளைக்கிழங்கை வந்து போட்ட உடனே சட்டியில் போட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அது உடஞ்சிடும். அதனால் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிட்டேன். பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, அது மாதிரி வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம், எல்லா சாதத்துக்கூடையும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.